कार्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थसिद्धे अनैत्य நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது பொது பலன்கள். உங்கள் சுய ஜாதகங்களில் தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எந்த ஒரு பலனையுமே சொல்ல முடியாது. அதனால் உங்களுடைய ஜாதகங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய இந்த நம்பர்ஸ்க்கு வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்ன தொடர்பு படலாம். பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக உங்களுடைய ஜாதகங்கள் இருக்கக்கூடிய பலன்களை மிக துல்லியமாக கணித்து சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் மே 7 2022 சுபக்ருது வருடம் சித்திரை மாதம் 16 புனர்பூசம் நட்சத்திரம் கடகராசி ஷஷ்டி திதி வளர்பிறை வளர்பிறை சஷ்டி அபாரமான ஒரு நாள். முருகப்பெருமான் அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. வீட்டில் 4 பிரம்மச்சாரிகளை கூப்பிட்டு இல்லை 5 பிரம்மச்சாரிகளை கூப்பிட்டு பகவத் சங்கல்பத்தின் காரணமாக ஒரு பூஜையை பண்ணி பிரம்மச்சாரிகளுக்கு வந்து சாப்பாடு போட்டிங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் ஆகும். உங்கள் வீட்டில் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கல்யாணம் ஆகும். அதே மாதிரி குழந்தை பிராப்தம், அதுவும் ஆண் குழந்தை, பொன் நிறத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மாதிரி ஒரு தங்கமான ஒரு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் 100% வரும் சொல்லலாம். கேட்டை நட்சத்திரத்துக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சில தடவை காலையிலே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டேன்னா இன்றைய நாள் முழுது நல்லாயிருக்கும். ராகு காலம் காலை 9 மணி முதல் 10 மணி 30 நிமிஷம் வரை இருக்கிறது. யமகண்டம் மதியம் 1 மணி 30 நிமிஷத்துலேருந்து 3 மணி வரையும், குளிகை காலை 6 மணியிலிருந்து 7 மணி 30 நிமிஷம் வரையும், சுபஹுரைகள் காலை 7 மணி முதல் 7 மணி 30 நிமிஷம் வரையும், 10 மணி 30 நிமிஷத்துலேருந்து 12 மணி வரையும், பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரையும், 5 மணியிலிருந்து 6 மணி வரையும், இரவு 6 மணியிலிருந்து 7:30 வரையும், 9 மணி முதல் 10 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலாபலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு உறவினர்கள் மூலியமாக ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். கண்டிப்பாக தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி விஷயங்கள். வீட்டிலேயே தங்க முடியாது, எப்போ பார்த்தாலும் வீட்டில் விட்டு வெளியே போகிற மாதிரியே நடக்கும். வேலை பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி மற்றவங்களோட எமோஷனுக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்க முடியாத லெவலில் வேலை இருக்கும்னு சொல்லலாம். இந்த நாள் ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக நாளுக்கப்புறம். ரிஷபராசி நண்பர்களுக்கு மன வலிமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். விடா பிடிவாதத்தின் காரணமாக உங்களுடைய செயல்பாடுகள் நல்ல அமையக்கூடிய ஸ்தானங்கள். இளைய சகோதரன் மூத்த சகோதரன் சகோதரிகள் இவங்க மூலிமா ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பயண தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கவனமாக இருக்கணும். மிதுன ராசி நண்பர்கள் பேசும் பொழுது தேன் தடவிய வார்த்தைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்த்து கூர்ந்து கவனித்து உபயோகிக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத கன்ஃபியூஷன் ஏற்படும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடகராசி நண்பர்களுக்கு சோம்பல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வேலையே செய்ய முடியாமல் ஒரு சோம்பேறித்தனம், சரி தூங்குனா போதும் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்படி கண் அப்படியே சிமிட்டி படுத்துகிற மாதிரி. அப்புறம் நான் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பேசிகிட்டு இருப்பாங்க உங்கள் ஆஃபீஸில் மீட்டிங்கில் ஆன்னு கொட்டாய விடுறது, அதனால் ஒரு அவமானப்படுறது, எல்லாம் நம்மளே இப்படி மறைச்சி பார்ப்பாங்க, அப்படி உடனே நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்னால் காலையிலே எந்திரிச்சு உடன்பயிற்சி செய்கிறதும் எள் உரண்ட ஆஞ்சநேயருக்கு நைவேத்தியம் பண்ணி எடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் தான் நீங்கள் வெளியே வருவீங்கன்னு சொல்லலாம். சிம்மராசி நண்பர்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள் இருக்கக்கூடிய நாள், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள், ஆனாலும் சுபவரயங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தான் எடுத்துக்கணும். 2 தொழில் மாற்றத்திற்கான ஒரு நாளாகவும் கருதலாம். கன்னிராசி நண்பர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும், பெரியவங்க மூலியமாக சில நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் எடுத்துக்கொள்ளும். துலாம் ராசி நண்பர்களுக்கு வேலையின் காரணமாக பல நல்ல விஷயங்கள், அதாவது சந்தோஷத்தை இழந்து பொருளாதாரத்தை பெறக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்கள் மாமியாருடைய உடல்நிலைகளில் சில பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டில் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது, அதுவும் சுப நிகழ்ச்சிகளாக இருக்கும். ஆனால் அதற்கு நீங்கள் செல்ல முடியாமல் ஒரு வேலை அந்தளவுக்கு பிளாக் பண்ணக்கூடிய நாளாக இருக்குது. பணப்போக்குவரத்துகள் நல்லாயிருக்கும்.
நல்ல செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக ரெண்டு நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு உங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு ரெண்டு நாள் எந்த விதமான சங்கல்பங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார். தொழிலில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, நல்லா தூங்கணும்னு தோணும், அசதியாக இருக்கும். அதே மாதிரி நிறைய கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள். ரொம்ப பழைய கோவில் சார், 2400 வருஷம் சார், அந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல ஒரு செய்தி காத்துருக்கும், அது உங்களுக்கு வந்து சேரும், இன்றைய நாள் சாயந்தரத்துக்குள்ளே வரும். தனுசு ராசி நண்பர்களுக்கு பெரியவங்க கிட்ட ஒரு அவமானப்படுறது, நம்மளை வந்து ஒரு தேவையில்லாமல் நம்மளை வந்து ஒரு டென்ஷன், அக்ரெஷன், ஆங்ஸைட்டி இதெல்லாமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். மற்றபடி ரொம்ப செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சின்ன சின்ன தடைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். உடல்நிலைகளில் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். ஆஞ்சநேயருக்கு எள் உரண்ட நைவேத்தியம் பண்ணி அதை நீங்கள் சாப்பிட்றதும் 10 பேருக்கு தானம் பண்ணுறதும் இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்காமல் காப்பாற்றும். மக்கர ராசி நண்பர்களுக்கு நீங்கள் ரெண்டு நாள் பார்க்கக்கூடியவங்களாம் ஒரு பிரச்சனை பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. நிறைய மக்கள் தொடர்பு கிடைக்கும், அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும், ஆனாலும் சில பிரச்சனைகள் புகஞ்சுண்டே இருக்கும்னு சொல்லலாம். வீட்லேயுமே ஒரு நிலம் நிம்மதி இல்லாத ஒரு தன்மை, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு போர், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமே பிரதானமாக இருக்கணும். உடம்பு கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கரெக்டாக செயல்படுத்தி நல்ல ஒரு பணப்பொருளாதாரம் ஈட்டக்கூடிய ஒரு நாள். லீஸ் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணலாம், லீஸ்க்கு பணம் வாங்கலாம், ரெண்டல் பணம் வரும், ஒர்க்கிங் பார்ட்னர்கிட்டருந்து பணம் வரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பணம் வரும். கணவனாக இருந்தால் மனைவிக்கு உத்தியோகம் கிடைக்கும், மனைவியாக இருந்தால் கணவருக்கு உத்தியோகம் கொஞ்சம் தூரமாக கிடைக்கும்னு சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். நிறைய நல்ல விஷயங்களும் சேர்ந்து நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இந்த நாள் மாறும். மீனராசி நண்பர்களுக்கு ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைய நாள் ஒழுக்கத்தை சார்ந்த எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கணும். தெய்வீக திருக்கல் தலங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு நன்மை. மனசில் கிளாரிட்டி பிறக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு விதமான டிப்ரெஷன் உருவாக்க வாய்ப்புகள். உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் தேவையில்லாத பிரச்சனை கொடுக்கும். மனச்சோர்வு அதிகரிக்கும். நல்ல பாடல் கேட்பது, ஹனுமான் சாலீசா கேட்கறது இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணாய் நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி பவந்த்ரோணு குண்வந்த துதாஸ்து. நன்றி, வணக்கம்.